நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான். இந்த கோட்பாடை புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ ஒன்று சான்று சொல்றேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் நாம சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் ராஜராஜ சோழன் அருண்மொழி சோழனுடைய விழாவுக்கு நீங்க வாங்க, சூரொட்டி வரிசைய தஞ்சை விழுக்க ஓட்டியிருக்கோம். ராஜராச உடையார், ராஜராஜ தேவர், ராஜராஜ வன்னியர், ராஜராஜ தேவேந்திரர் ஓட்டியிருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னோட வந்தவங்களுக்கு தெரியும், வேணா நீங்க பாருங்க, அதை எடுத்து கூட படங்கள்லாம் இருக்கு, இல்லை இன்னொரு முறை கூட போய் பாருங்க. இந்த சூரட்டிகளுக்கு இடையே ஒரு பெரிய சூரட்டி இருக்கு, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என்ற தமிழ் பெரும்பாட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே என்ன போட்டிருக்கு? நாம் தமிழர் கட்சி என்று போட்டிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் என் இனம் சார்ந்த என் இனம் முன்னோன்னு பார்க்க முடியல அவங்களால. அவன் ராஜராஜன் பெரிய வீரனாடா, அவன் நம்மளா தாண்டா இருப்பான், நம்மளா. ஏய் இவன் யாரா, இவன் யாரு, அவன் எங்கால, எங்கால என்ன நினைக்கிறாங்க, பூரா போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்கான் எங்காலன்ட்டு. நான் அப்படியாவது ஒட்டுங்கடான்ருக்கேன், தயவு செய்து ஒட்டிட்டு போகடாது, இது இது ஒரு கொடுமை. அப்ப நல்லவனை பயன்படுத்திப்பான், கெட்டவன் என்ன பண்ணுமா, சாதியை பயன்படுத்திப்பான். எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமில, ஐ அம் நாட் அ சிங்கிள், பெரிய கேங் இருக்கு. அப்ப என்ன பண்றது, இவன் பயந்துகிட்டேப்பா, இவன் ஜாதிகாரன் சொல்லி ஓட்டுக்கிட்டு போட மாட்டானா, உனக்கு என்னப்பா அவன் தலை கட்டும் விடுப்பா, நாங்க பெருசுங்க ரெண்டுப்பா, அது ரெட்டலையிலே நிக்கணுப்பா இல்ல உதயசூரியன்ல நிக்கணுப்பா, அது ஓகேங்க. இவ்வளவுதான் வியாபாரம். இவரு தெருவில் வச்சிருக்கிற பெட்டி கடை, திமுக திமுக ஒரு மெயின் ஸ்டோரு, அது ஹோல்சேல். இவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு, அவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு, இந்த மதத்தை கூட்டிக்கிட்டு, அந்த மதத்தை கூட்டிக்கிட்டு, அப்புறம் ஏன் நமக்கு ஏதாவது போட்டு கொடுங்கயா, உனக்கு என்னப்பா மூணு கழுத்து போடு போ, நீ என்னப்பா. இவன் கடையில் சரக்கு எடுத்துட்டு வந்து இவன் கூறு வெட்டி தெருவில் விற்பான், அல்லது பெட்டி கடை வச்சு விற்பான், மெயின் பிரான்ச் அங்கே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, திமுக திமுக இங்கிருந்து 30-40 பேர், அதில் 20-30 MP கூட்டிகிட்டு அங்கே போவான். இதை விட பெரிய ஸ்டோர் இருக்கு, ரிலையன்ஸு, அதானி அம்பானி, அந்த அங்கே போய் அங்கே போய் அங்கே பாரு அங்கே போய். நாம் இப்போ ரொம்ப பெரிய பிக் பார்ட்டி, நம்ம வந்து நம்ம தான் இப்போ ரூலிங்கில் இருக்கோம், அதனால் நமக்கு எத்தனை மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டு, இந்த மானங்கட்ட கூட்டர்கள், இந்த தமிழ் கூட்டம், இதை அங்கே ஒண்டி கருணாநிதி அடமானம் வச்சு பேரனுக்கு மகனுக்கு அப்புறம் இன்னொரு மகனுக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் மந்திரியை வாங்கிட்டு வந்து, அப்புறம் இவங்க இவங்க போகிறது அதிமுக, அப்புறம் நமக்கு என்ன, இப்போ நமக்கு 20 seat இருக்கு, அதுக்கு தக்கன போடுங்கன்னு. அவர் இதை விட பெரிய வியாபாரி, அந்த வியாபாரிக்கிட்ட இவர் வந்து இவர் பிரான்ச். இவர் இப்ப நம்ம என்ன சொல்லணும், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, நாங்கள் ஒரே, யாரையும் நம்ப வேண்டாம், ஒரே பிரான்ச் தான் அது, அதுதான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி, எங்களுக்கு யாரும் எங்கும் கிளைகள் கிடையாது, உலகத்திலே கிளைகள் கிடையாது, நாங்கள் எங்கேயும் ஒரே கட்சி தான். இப்படி ஒரு கொள்கைங்க, ஒரு கோட்பாடுங்க இவங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு ஆயங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு. நீங்களெல்லாம் பார்த்தா என்னன்னா, தெருவில் நாய் கொலைக்கும், நம்மளை கொலைக்கும், கல்லெடுத்து எரிஞ்சோம்னு வச்சுக்க, எங்க ஓடுச்சுன்னு தெரியாம மூணு தெரு அங்க போய் நின்றுகிட்டு அங்கிருந்தும் கொலைக்கு. ஒருத்தர் சொல்லுவா அவர் படத்துல, வா வங்காளி வா, குறைக்கிற நாய் கடிக்காதுவா, வா அது குலைச்சுக்கிட்டே இருக்கும், கடிக்காதுவா, டேய் குலைக்கிற நாய் கடிக்காதா, அது பழமொழிடா, அது உனக்கு எனக்கும் தெரியும், அந்த நாய்க்கு தெரியுமாடா. அது மாதிரி இவங்க இப்படி இப்படி தெரு தெருவா போய் குலைக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. இந்த சனம் இன்னதை நம்பிக்கிட்டு இன்னும் ஏமாந்து தெரியும்.